காந்தியின் போராட்டம் பலனளிக்கவில்லை, நேதாஜி தான் வந்து இந்திய சுதந்திரம் பெற்றதற்கு வந்து காரணமாக இருந்தார் அப்படின்னு ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சுதந்திர போராட்டத்தில் வந்து எத்தனையோ வகையான தலைவர்கள் பல முறையில் போராடியிருக்காங்க. அதில் சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒரு ரோல் இருக்குது, மகாத்மா காந்திக்கு ஒரு பங்களிப்பு இருக்குது, கம்யூனிஸ்டுகளுக்கு பங்களிப்பு இருக்குது. எனவே எல்லாம் சேர்ந்தது தான் சுதந்திரம், பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வீழ்த்த வேணுங்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஒரு முறையில் பணியாற்றியிருக்காங்க. அதில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து இது வந்து அரசாங்கத்தை அமைதியாக போராட முடியாது, வேறு நாட்டு இராணுவத்தோடு சேர்ந்து போராடுங்கிற அவர் ஒரு வகையில் செஞ்சார் அவ்வளோதான். எனவே அதுவும் கூட ஒரு சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு வேட்கையை வெளிப்படுத்துகிற ஒரு முறை தான். அதனால் அதுதான் வெற்றி பெற்றது. இவங்களுக்கு என்னன்னா காந்தியை இவங்க அங்கீகரிக்கலை, ஏன்னா காந்தியை கொண்டவங்க அகையறாங்க. இப்போ ராமருக்கு கோயில் கட்டுறாங்க, ரகுபதி ராகவ ராஜா ராமனு ராமருடைய பக்தராக தான் அவர் இருந்தார். ஆனால் அவரை கொண்டவங்க இப்போ வந்து அதை நியாயப்படுத்துறதுக்காக காந்திக்கு இது இல்லை, இது எப்படி வெற்றி பெறலன்னு எப்படி சொல்ல முடியும்? எனவே மகாத்மா காந்திக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து மறுக்க முடியும். அதனால் சுபாஷ் சந்திர போஸுடைய பங்களிப்பை நம்ம ஒன்றும் குறைச்சி மதிப்போம். அவரும் இந்த நாட்டு விடுதலைக்காக தன்னை அர்ப்பணிச்சிட்டவர் தான், உயிரை கூட பணைய வச்சு போராடினார். ராமர் கோயில் பற்றியும் நீங்கள் சொன்னீங்க, அந்த நிகழ்வு இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ராமர் கோயில் நிகழ்வுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு அரசியலுக்காக நடத்தப்படுகிற ஒரு விழாவை தவிர இது வந்து இறை பக்தி இறை உணர்வோ வழிபாட்டு ஒரு உணர்வோ ராம மீது இருக்கிற பக்தியோ அல்லது இந்து மதம் என்கிற அந்த மதத்து மீது நம்பிக்கை என்பது யாரவே இல்லைங்கிறத நான் சொல்லுவேன். ஒன்று என்னென்னா நீங்கள் வந்து ராமருக்கு அந்த இடத்துல கோயில் கட்டணும், ஏற்கனவே இருந்தது கோயில் கட்டணும்னு சொல்லி அதை மசூதியை இடிச்சிங்க. அப்போது இந்த விழாவை நீங்கள் பெருசாக நடத்துவதன் மூலம் இன்னொரு செய்தி தான் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த இடத்துல மசூதியை இடிச்சுதான் நியாயப்படுத்துகிறீங்க. அதன் மூலம் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய வெறுப்பு அரசியலை நீங்கள் நியாயப்படுத்துகிறீங்க. ஏன் அந்த ராமருக்கு இப்போ இந்த இடத்த விட்டு வேறு இடத்துல கோயில் கட்டினா என்ன கெட்டுப்போச்சு, என்ன அதில் வந்து இப்போ நான் இது இதாக வந்துடப்போகுது? ஸோ ஒரு வெறுப்பு அரசியலின் மையத்தை நீங்கள் வந்து பூதாகாரமாக சிருஷ்டிக்கிறது, வெறுப்பு அரசியலை வேகமாக கொண்டு போகிறீங்கன்னு அர்த்தம் ஒன்று. ரெண்டாவது எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு கோயில் வந்து முழுமையாக கட்டி முடித்த பிறகு தான் இது நடக்கும். ஏன் இவ்வளோ அவசரமாக நீங்கள் நடத்துகிறீங்க? ஏன் கோயிலை கட்டி முடிச்சுன்னு 2 வருஷம் கழிச்சு தரங்களே, உங்களுக்கு இன்றைக்கி தேர்தலுக்கு அது பயன்படணும். இவங்க பெரிய நாங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றோம் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்லாம் சொல்கிறாங்க, ஆனால் இப்போ அவங்களுக்கே ஒரு அவநம்பிக்கை வந்துருச்சு, நம்ம எதையும் சொல்லி ஓட்டு கேட்க முடியாது, கடைசியாக ராமரை கூப்பிட்டு வந்து ஓட்டு கேட்க வைக்கலாங்கிற ஒரு முயற்சி தானே தவிர இது ஒன்றும் இறை நம்பிக்கையோ இது வந்து பக்தியோ அல்லது இறை உணர்வோ அல்லது இந்து மதத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்கிறது. ஆனால் பிரதமர் மோடி என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நாட்கள் கட்டாமல் இருந்ததுக்காக ராமர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன், அவர் வந்து என்னை மன்னிச்சுடுவார் அப்படின்னு வந்து நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதுவே தாமதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஒரு ஒரு கோயிலை இடிக்கிறது ஒரு கோயிலை கட்டுறதுங்கிறதா ஒரு சாதனையாக பேச முடியும்? நான் அப்படி பார்க்க போனால் எத்தனையோ கோயில்களை இந்தியாவில் கட்டியிருக்கிறாங்க. ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூர் பிரகதி சாலையத்தை கட்டியிருக்காரு, தாஜ்மஹால் இத்தனையோ ஒவ்வொருத்தரும் கட்டியிருக்காங்க. இப்போ ராமர் கோயில் கட்டுறது மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய அரசியல் முக்கியத்துவம் வருதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன அதில் நீங்கள் வந்து சொல்ல விரும்புகிறீங்க? பொதுவாக வந்து இந்தியாவில் இந்து மதத்தை வழிபடுகள் கூட ராமரை நேரடியாக வழிபடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் பார்க்குறோம், எங்கேயும் ராமருக்குன்னு எங்கே ஒரு கோயில் இருக்குது? ஈஸ்வரன் கோயில் இருக்குது, கிருஷ்ணன் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது, ராமருக்குன்னு எங்கே கோயில் இருக்குது? அது ராமாயணத்தை நீங்கள் படிச்சீங்கனாலே அது ஒரு வரலாறு ஒரு ஒரு கதை என்கிற முறையில் தான் அது இருக்குது. ஒரு சமூகத்தில் இருந்தால் அன்றைக்கி நடந்த ஒரு கொடுமையை ஒரு தனி மனித உரிமை பாதிக்கப்படுகிற போது அது அதை அழிக்கிறது நியாயம் எந்த ஏதோ ஒரு கருத்தை அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். அது என்ன முழுசாக கூட நம்ம அனலைஸ் பண்ணலாம், அதை பற்றி விவாதிச்சா நம்ம வந்து சொல்லலாம். மறைஞ்சிருந்து தாக்கி கொள்வது என்ன நியாயம்? அன்னைக்கு இருந்த யுத்த முறையில் ஆமாம். அப்போ ராமனே வந்து நேரடியாக யுத்தம் போடுறதுக்கு ஏன் தயாராக இப்படியெல்லாம் இருக்குது? அதுவே விவாதத்துக்குரிய புராணமாகவே. நீங்கள் அப்படிப்பட்ட ராமரை வந்து கொண்டாடுறதுனால வந்து இந்தியாவில் என்ன பெரிய அரசியல் மாற்றம் வந்துடப்போகுது? இல்லை ராமர் வந்து இப்போ நாட்டுக்கு என்ன, அந்த தெய்வம் வந்து இப்போ இருக்கிற எல்லா தெய்வத்தை விட்டு ராமர் தான் வந்து நாங்கள் நாட்டையை காப்பாற்ற போகிறார்? இல்லை ஏற்கனவே இருந்த கோயிலை இடிச்சிட்டு தான் மசூதி கட்டினாங்க, அதனால நாங்கள் திரும்ப கட்டுறோம். நீங்கள் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எந்த இடத்துலையுமே அங்கே வந்து ராமர் கோயில் இருந்து அதை இடிச்சிட்டு தான் கட்டினாங்கன்னு அவங்க சொல்லலை, நம்பிக்கை தான் சொல்றாங்க. அது வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆகவே அந்த இடத்த கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஆமா, ஏன் நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் அப்படி சொல்லாத போது அந்த இடத்துல நீங்க திரும்ப வந்து ராமர் கோயில் அங்கதான் கட்டினாரு நீங்க சொல்றதுல என்ன நியாயம்?
அதை பற்றி ஒரு பெரிய ஆய்வு நடந்து வழக்கு நடந்து உச்சநீதிமன்றம் நாள் கணக்கில் மாத கணக்கில் விசாரித்து அகழ்வாராய்ச்சியெல்லாம் சொல்லி அவங்க கடைசியாக என்ன முடிவுக்கு வந்தாங்க, அங்கே வந்து ராமர் கோயில் இருப்பதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை, இடித்ததுக்கான எதுவும் இல்லை. ஆனால் அது வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் அந்த இடத்துல கட்டிங்கன்னு சொன்னாங்க. அதுதான் சொன்னாங்களே தவிர அங்கே ஏன் இவ்வளோ தூரம் சொன்னாங்க ஆய்வு பண்ணவங்க அவங்க சொல்ல அங்கே தான் ராமர் கோயில் இருந்தது, அங்கே தான் ராமர் சிலை இருந்தது சொல்ல வேண்டியதானே, சொல்லலையே அவங்க. அப்போ உச்சநீதிமன்றம் அந்த வழக்கு நடத்திய உச்சநீதிமன்றமே சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி இல்லாத உடனே ஏன் இருக்கிறதா எடுத்துக்காட்ட முயற்சி பண்ணுறீங்க? ஆகவே இது உங்களுக்கு தேர்தலுக்கு இன்னைக்கு தேவை. மக்கள் மத்தியில் இருக்கிற இறை உணர்வை வந்து கொச்சையாக ஒரு வியாபாரம் நடத்துறது தான். ஒரு இறை உணர்வை ஒரு அரசியல் வியாபாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்கிறது ஒன்றை தவிர வேற என்ன இருக்குது? எமோஷன்ஸ்க்கு வந்து பிஜேபிக்கு வாக்குகள் விழுகுது அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. ஒரு சிறு பகுதியினர் வேணா அதுக்கு வந்து இரையாகலாங்க. இவங்க சொல்லக்கூடிய மத உணர்வு மத வெறி இது மேல், அதாவது மக்களுக்கு எப்பயுமே ஒரு சாதி வெறியை உண்டாக்கி ஒரு மத வெறியை உண்டாக்கி ஒரு அரசியல் ஆதாயம் தர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்தியாவில். நம்ம ஜாதின்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா உடனே 10 பேர் கிளம்பிடுறான். அதனால என்ன பலன் வரப்போகுது, அதனால யாருக்கு என்ன இழப்பு, என்ன இப்போ ஜாதி அமைப்பு வச்சுருக்கும் போது அந்த ஜாதியினால் என்ன அவனுக்கு கிடச்சிருக்கு? ஒன்றும் கிடையாது. ஆனால் இதை வந்து கிளப்பி விட்டு ஊதி பெருசாக்கி வந்து வீணாக கலவரத்தையும் வன்முறையும் உருவாக்குறது தான் நோக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நாட்டில். ஆகவே இதுக்கு ஒரு சிறு பகுதி வந்து இரையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து தேசமே இதுக்கு பின்னாடி போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்துக்கள் கூட நிறைய இந்துக்கள் ஒரு பகுத்தறிவாளர் இருக்காங்க. இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க. ஆமாம், அவங்க எல்லாம் நாளைக்கு வந்து இந்து மதங்கிற அடிப்படையில் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்தியாவிலேயே அதிகமான கோயில் இருக்கிற இடம் தமிழ்நாடு. இவ்வளோ பிரம்மாண்டமான கோயிலை நீங்கள் வட இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. வைணவத்தலங்கள் அதிகமாக, வைணவத்தலங்கள் இருக்குது, சைவத்தலங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பிஜேபி கால் உண்ண முடியலையே. அப்போ என்ன தெரியுது, மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்படியே ராமரை கும்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்கெல்லாம் வந்து மோடிக்கு ஓட்டு போட்டுருவாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்கலாம் சொல்ல முடியாது. நீங்கள் என்னென்னா இதை வந்து மற்ற இந்து மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் தகராறை உண்டாக்கி ரெண்டு பேரையும் வம்பு வழக்காக்கி கலவரத்தை உண்டாக்கி அந்த மத மோதலில் அரசியல் ஆதாயம் தேடுறது தான் இவங்களுடைய நோக்கமாங்க. அஸ்ஸாமில் ராகுல் காந்தி ஒரு கோயிலுக்கு வந்து செல்ல தடை, இப்போ வந்து அஸ்ஸாம் மாநிலத்துக்குள்ளேயே பேரணி போகிறதுக்கு தடை வச்சுருக்காங்க. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாட்டில் என்ன இப்போ வந்து எமர்ஜென்சியாக இருக்குது, கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? ஒரு கோரிக்கையை வச்சு ஒருத்தர் நடைபயணம் நடத்துறதுல ஒரு இயக்கம் நடத்துல என்ன இருக்குது? காங்கிரஸ் கட்சி நடத்துகிறாங்க, நீங்கள் வேணால் போட்டிக்கு நடத்திட்டு போங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை என்பது அந்த பிஜேபி அந்த இவங்களுக்கு வந்து ஒரு கலக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது தான் இதுலேருந்து தெரியும்.